தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் கைது செய்யப்பட்டுள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசியில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிவகாசியில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை தற்போது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் சிவகாசியில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போதுள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகாசியில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தண்டவாளத்தில் படுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் தற்போது குண்டுகட்டாக கைது செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வைத்தியலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் வைத்தியலிங்கம், செய்தி குறித்தான விவரங்களை வழங்கலாம். செய்தி குறித்தான மேலும் விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் வைத்தியலிங்கம். வணக்கம் வைத்தியலிங்கம், விவரங்களை வழங்கலாம். கொரோனா காலத்துக்கு, அதாவது 2020 ஆண்டுக்கு முன்பாக 2019 ஆண்டு வரை கொல்லம் டு சென்னை செல்லும் விரைவு ரயில் போய்கொண்டிருந்தது. தற்போது கொரோனா காலத்தை காரணம் காட்டி கடந்த 2 வருடங்களாக தற்காலிகமாக நிற்கப்பட்டன. மீண்டும் 2020 ஆண்டு பிறகு கொல்லம் டு சென்னை ரயிலை மத்திய ரயில்வே அமைச்சகம் இயக்க ஆரம்பிக்கப்பட்டன. இந்த இயக்க ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கொல்லத்திலிருந்து கிளம்பிய ட்ரெயின் சிவகாசி மற்றும் திருத்தங்கல் பகுதி ரயில் நிலையத்தில் நின்று சென்று விட்டன. அதே மறுபக்கமாக சென்னையிலிருந்து கொல்லம் செல்லும் அந்த விரைவு ரயிலானது விருதுநகர் ரயில் நிலையத்தில் நின்றுவிட்டு வரும்பொழுது திருத்தங்கல் மற்றும் சிவகாசிக்கு வரும்பொழுது நள்ளிரவு 2 மணிக்கு வருவதால் அந்த இரண்டு ரயில்களும் நிறுத்தாமல் இதுவரை சென்று கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலிடம் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் பலமுறை மனு அளித்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், சிறிது காலம் பொறுத்து இருங்கள் என்று சொன்னவர் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததை கண்டிக்கும் வகையிலும், மேலும் தற்போது தீபாவளி சீசன் என்பதால் வணிகர்கள் வர்த்தகர்கள் அதிகமாக வந்து கொள்முதல் பண்ணும் இடமாக அந்த குட்டி ஜப்பான் என்ற சிவகாசி வழங்கி வருகிறது. இதிலே கொல்லம் சென்னையிலிருந்து செல்லும் கொல்லம் எக்ஸ்பிரஸை திருத்தங்கல் மற்றும் சிவகாசி ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சிவகாசி ரயில் நிலையத்தில் வைத்து மறியல் ஈடுபடும் போது மதுரை எம்பி வெங்கடேசன் மற்றும் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் ஆகியோர் தலைமையில் சுமார் 350 மேற்பட்ட மறியல் ஈடுபடும் போது திடீரென காவல்துறையினர் சுட்டி வளைத்து அரசு பண்ணினர். இதில் மேலும் கூடுதலாக ஒரு சின்ன இது என்னவென்றால், கொள்ளத்திலிருந்து கிளம்பிய அதிவிரைவு ரயில் சென்னை நோக்கி வரும்பொழுது சிறுவுத்தூரை தாண்டி சிவகாசி வரும்பொழுது ரயிலே சிறுவுத்தூரை வைத்து சிவகாசி மாமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் ஏறி, அதுபோல் காங்கிரஸ் நிர்வாகிகளும் 3 பேர் ஏறி உள்ளே தொடர்ச்சியாக வரும்பொழுது சிவகாசி ரயில் நிலையத்திலிருந்து கடுமையாக போராட்டம் உள்ளுக்குள்ளே வைத்து போராட்டம் நடைபெற்றன. இது போக ரயில் முன்பாக படுத்திருந்து தங்கள் கண்டனத்தை தெளிப்பி வந்தனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.